Hi friends, in this video, we will talk about RRB Clerk last minute tips. Okay, so last minute tips are what we have to do in the exam, how to do it, how to approach it, how to do it, how to do it, how to do it, how to do it. So, we will talk about it. Okay, so first of all, the exam is what to do in the exam. So, the very important thing is hall ticket. Okay, so hall ticket is very important. So, hall ticket is very important. அதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரிஜினல் ப்ரூஃப் ஓகேவா, ரெண்டு ஒரிஜினல் ப்ரூஃப் அதுக்கு மேலே கொண்டு போனாலும் பெட்டர் தான் ஓகேவா. ஒரிஜினல் ப்ரூஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அல்லது வந்துட்டு பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதெல்லாம் ஒரிஜினல் ப்ரூஃப் ஓகேவா. ஸோ இதை ரெண்டு அல்லது மூணு கொண்டு போய்க்கோங்க ஓகேவா. ஒன்று கொண்டு போனாலே போதும், பட் வந்துட்டு சில இதில் நம்ம வந்துட்டு நேம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேவா. நம்ம அப்ளை பண்ணதில் வந்துட்டு ஒரு நேம் இருக்கும், பட் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் ப்ரூஃப்ல வந்துட்டு ஒரு நேம் இருக்கும். என்னோட அப்பா பேர் வந்துட்டு முன்னாடி இருக்கும், இல்லை என்னோட அப்பா பேர் பின்னாடி இருக்கும், ஒரு இல்லை இனிஷியல் மட்டும்தான் நம்ம வந்துட்டு வச்சிருப்போம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஸோ அதனால வந்துட்டு அப்ளிகேஷன்ல எந்த மாடலில் நம்ம நேம் இருக்கோ அதே இதை வந்துட்டு நம்ம ஒரிஜினல் ப்ரூஃப்ல நேம் இருக்கிறத கொண்டு போய்க்கோங்க. ஸோ ரெண்டு அல்லது மூணு இது கொண்டு போய்க்கோங்க பெட்டர் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா அந்த மூணு இதோட ஜெராக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ நீங்கள் மூணு ப்ரூஃப் கொண்டு போறீங்கன்னா மூணு இதோட ஜெராக்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக ரெண்டு ஃபோட்டோ ஓகேவா. ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும், இன்னொரு ஃபோட்டோ அங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அடிஷ்னலாக ஃபோட்டோ கொண்டு போய்க்கோங்க. ஒரு மூணு ஃபோட்டோ வந்துட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும் கையில், வந்துட்டு நம்ம மூணு ஃபோட்டோ வச்சுருக்கணும். ஸோ அடுத்து போக ஒரு பென் வந்துட்டு நம்ம கொண்டு போய்க்கிடணும் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான், முதல் வந்துட்டு ஒரிஜினல் ப்ரூஃப் ஹால் டிக்கெட்டு, அடுத்து ஒரிஜினல் ப்ரூஃப் ஹால் டிக்கெட் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொன்று எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டை பத்திரமாக வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ மெயின்ஸுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் இருந்தால் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு யார்ட்டையாவது கையெழுத்துவாங்க சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ வந்துட்டு அதனால நீங்கள் வந்துட்டு அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம அந்த டயத்தில் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ எழுதிட்டு வந்தோடனே ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா மெயின்ஸுக்கு வந்துட்டு அந்த ப்ரிலிம்ஸோட ஹால் டிக்கெட்டை நம்ம கொண்டு போகணும் ஓகேவா. ஸோ ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். அது போக வந்துட்டு ஒரிஜினல் ப்ரூஃப், அதோட ஒரிஜினல் ப்ரூஃபோட ஜெராக்ஸு, ஃபோட்டோ, பென், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எக்ஸாமில் முதல் என்னென்ன கேட்பாங்க, எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஸோ அதே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீசனிங் ஓகேவா. ஸோ ஆப்டிடியூட் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஒரு 40 கொஸ்டின் இருக்கும், இது ஒரு 40 கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டலாக 80 கொஸ்டின் இருக்கும். டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ வந்துட்டு ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு எஸ்பிஐ பிஓனா செக்ஷனல் டைம் கொடுப்பாங்க. பட் ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ஆர்ஆர்பி பிஓ அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அதே ஃப்ளோலே தான் இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு. பட் வந்துட்டு ஆர்ஆர்பி பிஓ அட்டன் பண்ணல சார், இப்போ தான் ஆர்ஆர்பி கிளர்க்கே ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. ரீசனிங் 40 மார்க் இருக்கும், ஆப்டிடியூட் 40 மார்க்கும். ஸோ 80 கொஸ்டின், டோட்டலாக 45 மினிட். ஸோ நம்ம எந்த டாபிக்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடலாம் ஓகேவா. ஸோ ரீசனிங் சே எனக்கு ரீசனிங் ஈஸி சார், ஸோ நான் ரீசனிங் ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ரீசனிங் சால்வ் பண்ணலாம். ஆர்டி எனக்கு மேக்ஸ் நல்லா வரும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மேக்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ என்னோட கருத்துப்படி ரீசனிங் எடுக்கிறது பெட்டர் ஓகேவா. ஸோ ரீசனிங் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸியான டாபிக் ஓகேவா. இன்னும் ஒன்று என்னென்னா இருக்கிறதிலே பேங்க் எக்ஸாம்லேயே ஈஸியான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு தான் ஓகேவா. ஸோ அதனால வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான், டஃப்பாக இருக்காது. ஸோ வந்துட்டு டஃப்பாக இருந்தாலும் நான் வந்துட்டு லாஸ்ட் ஆர்ஆர்பி பிஓ போகும்போதே நான் சொன்னேன் இந்த டைலாக்கு. ஸோ வந்துட்டு அந்த கொஸ்டின் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கொஸ்டினில் நம்மளால் எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் ஓகேவா, எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டை கொடுத்துடணும். கண்டிப்பாக நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், எல்லாராலையும் இவ்வளோ தான் அட்டன் பண்ண முடியும், நம்மளாலே ஒரு இதை கணிக்க முடியும் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் அட்டன் பண்ண முடியும் தோணும் பார்த்தீங்களா, அந்த அளவு அட்டன் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நம்மளால் பாஸ் ஆகிடலாம் ஓகேவா, கண்டிப்பாக நம்மளால் பாஸ் ஆகிடலாம். ஸோ அதை தான் சொல்கிறேன், ஆர்ஆர்பி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எல்லாராலையும் நல்ல அட்டெம்ப்ட்டு கொடுக்க முடியும் ஓகேவா, நல்ல அட்டெம்ப்ட்டு கொடுக்க முடியும். சில பேர் வந்துட்டு 80 கொடுப்பாங்க, சில பேர் 70 கொடுப்பாங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 65 to 70 கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை அக்யூரேசியாக கொடுக்கணும் ஓகேவா. அக்யூரேசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசனிங்கில் 35 கொஸ்டின் தான் சார் அட்டன் பண்ணுறேன், என்னால் 40 போட முடியலன்னா 35 கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வாங்க ஓகேவா. ஸோ 35 கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளஸ் 2 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆர்டிலேயே நான் வந்துட்டு ஒரு 30 கொஸ்டின் ஸோ இல்லை 35 கொஸ்டின் போகிறேன்னா அதுவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மார்க் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே அக்யூரேசி ஒன்று ஒரு கொஸ்டின் தப்புனாலும் நம்மளுக்கு அக்யூரேசிக்கு மார்க்கு தரமாட்டாங்க ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ
அதை வந்துட்டு கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் இவங்க இவ்வளோ அட்டன் பண்ணிட்டாங்க, அவங்க அவ்வளோ அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் கேட்க வேணாம். உங்கள் ஸ்லாட்டில் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும், ஓகேவா? என்னால் இவ்வளோ தான் சார் நான் படிச்சிருக்கேன், பட் வந்துட்டு என்னால் இவ்வளோ இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் சார் தர முடியும்னு நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்களா? அந்தளவு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ ரீசனிங் ஆப்டிடியூட் நான் திரும்பவும் சொல்கிறேன், இருக்கிறையிலே ஈஸியான எக்ஸாம், ஓகேவா? பேங்க் எக்ஸாம்லேயே ஈஸியான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா RRB கிளர்க் தான், ஓகேவா? ஸோ RRB கிளர்க் தான். அகைன் என்னென்ன கொண்டு போகணும் நான் அதை நான் திரும்ப ஒருக்க மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரிஜினல் ப்ரூஃப் ஒன்று அல்லது ரெண்டு மூணு ரெண்டு கொண்டு போய்க்கோங்க, ஓகேவா? எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் நேரத்தில் அவங்க வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபைல வந்துட்டு அந்த டூப்ளிகேட் கொடுத்துருப்பாங்களா, ஸோ அந்த இதை கொண்டு வந்துட்டிங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நிறையா நடந்திருக்கு. அடுத்து நேம் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கு நம்மளை வெளியில் நிற்க வைப்பாங்க. ஸோ இந்த எல்லாம் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ப்ரெஷர் ஆகிரும், ஓகேவா? ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா அந்த பயம் வந்துட்டு நம்மளுக்கு தேவை இல்லை, ஓகேவா? ஸோ உள்ளே போனோடனே நம்மளை உட்கார வச்சுருவாங்க. ஒரு மேபி வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் மேலே டைம் வந்துட்டு இருக்கும். நம்ம வந்துட்டு இன்னும் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்போ ரிப்போர்ட்டிங் டைம் வந்துட்டு எனக்கு 8:30 அப்படி 8:15 அந்த மாதிரி இருக்குதுன்னா சீக்கிரம் நீங்கள் ஒரு 7:30 அங்கே போய் ரீச் ஆகிருக்கணும். ஒரு ரிப்போர்ட்டிங் டயத்துக்கு ஒரு 1 hour முன்னாடி போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு சொல்லலாம். அப்போ தான் நம்மக்கிட்ட எதுவும் ஜெராக்ஸ் இல்லைன்னா கூட நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி 1 hour முன்னாடி போனீங்கன்னா பொறுமையாக உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஓகேவா? ஸோ எதை பற்றியும் யோசிக்க வேணாம். இன்னைக்கோட மார்க் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. இவ்வளோ நாள் நம்ம படிச்சாச்சு, லாஸ்ட் நேரத்தில் ஐயோ இதை படிக்கலையே அதை படிக்கலையேன்னு சொல்லிட்டு எதுவுமே கவலைப்படாதீங்க. ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்கும். உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வாங்க. ரிப்போர்ட்டிங் டயத்துக்கு ஒரு 1/2 hour முன்னாடி போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர், ஓகேவா? ஸோ எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம டெஸ்ட் எழுதிட்டு வரலாம். உள்ளே எழுதி முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே யாரும் ரிவ்யூ எதுவும் பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும், ஓகே நம்ம நல்ல அட்டம் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் வந்துட்டு பண்ணிங்க. நல்ல அட்டம் மேபி வந்துட்டு நிறையா சேனலில் வந்துட்டு கட் ஆஃப் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம வந்துட்டு வேணும். நம்ம வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் சார் நம்மளால் அட்டன் பண்ண முடியும்னு நம்மளுக்கே தெரியும். ஏன்னா இவ்வளோ மார்க் டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், நம்மளால் ஒரு இது கணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் நல்ல அட்டம் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக படிங்க, நல்லதே நடக்கும் நம்புவோம், ஓகேவா? ஸோ ரிப்போர்ட்டிங் டயத்துக்கு ஒரு 1/2 hour முன்னாடி போய்க்கோங்க. ஸோ வெளியில் வந்தோடனே வந்துட்டு என்னால் வந்துட்டு குட் அட்டம் கொடுக்க முடியலை அப்படின்னா எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. பின்னாடி வரிசையாக 4 எக்ஸாம் வருது, IIBPS கிளர்க் வருது, IIBPS PO வருது, SBI கிளர்க் வரும், SBI PO வரும். ஸோ அதனால் எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம், நம்ம ஈஸியாக நம்ம இந்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃப்ளோவில் நான் இப்போ தான் சார் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு எழுதவே போகிறேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே கொஸ்டின்னா இப்படி தான் இருக்கும், ஓகே எக்ஸாம் ஃபியர் வந்துட்டு சில பேருக்கு வரும், ஓகேவா? எக்ஸாம் ஃபியர் வந்துட்டு சில பேருக்கு வரும், அதுக்காக தான் இங்கே நிறையா பேர் சொல்கிறாங்க மார்க் டெஸ்ட் எடுங்க, மார்க் டெஸ்ட் எடுங்க. நாங்கள் நிறைய பேர் சொல்கிறோம் ஏன் மார்க் டெஸ்ட் எடுக்கோன்னா அதுலேயே நம்மளுக்கு வந்துடும், ஓகேவா? அந்த டைம் மாதிரி தான் அங்கேயும் ஓட போகுது. அடுத்து மவுஸ் எல்லாம் முதவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? கிளிக் ஆகுதா, கிளிக் ஆகலைன்னா அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லுங்க எனக்கு மவுஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கோங்க. ஸோ வந்துட்டு அடுத்து பேப்பர் கொடுத்தோன்னே ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. ஏபிசிடி வச்சு ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களால் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் கிளியர் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு பெஸ்ட்டை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்சளவு நான் கொடுத்துட்டு வந்திருக்கேனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பின்னாடி எக்ஸாம் வருது. ஸோ வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக இந்த வருஷம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.